ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லாஸ்ட் மினிட் டீச்சர். டுடே நம்ம வீடியோவில் அனிமியா, அதாவது இரத்த சோகை அப்படின்னா என்ன, அதுக்கான அறிகுறிகள் என்னென்ன, காரணம் என்ன, என்ன உணவுகள் சாப்பிட்றது மூலமா சரி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அனிமியானா என்னன்னு பார்த்தோன்னா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினோட லெவல் பிலோ த நார்மல் ரேஞ்ச், அதாவது நம்ம வயசுக்கு ஏற்றதை விட ஹீமோக்ளோபினோட அளவு ரத்தத்தில் கம்மியாக இருந்ததுன்னா அதை ரத்த சோகைன்னு சொல்கிறோம். சரி, ஹீமோக்ளோபின் என்ன? ஹீமோக்ளோபின் அப்படின்றது ரெட் பிளட் செல், அதாவது இரத்த சிவப்பணுக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய, அதோடய சைட்டோபிளாசமில் இருக்கக்கூடிய ஒரு விதமான புரோட்டீன் சொல்லலாம். அந்த ஹீமோக்ளோபின் இருக்குல்ல, இது வந்து ஹீம் ப்ளஸ் குளோபினால் ஆனது. ஹீம் அப்படின்றது அயன் போர்ஃபைரின் காம்ப்ளெக்ஸ், இதில் இருக்க அயன் வந்து ஃபெரஸ் அப்படின்ற ஃபார்மில் இருக்கும். குளோபின்ன்றது ஒரு புரோட்டீன், இது வந்து ரெண்டு ஆல்ஃபா ரெண்டு பீட்டா செயினால் ஆனது. ஒவ்வொரு ஆல்ஃபா அண்ட் பீட்டா செயினோடையும் ஒரு ஒரு ஹீம் மாலிக்குல் பைண்ட் ஆகிருக்கும், அந்த ஹீமோட ஆக்சிஜன் பைண்ட் ஆகிருக்கும். ஸோ டோட்டலாக 4 ஆக்சிஜன் மாலிகுல்ஸ், இதுதான் வந்து ஹீமோக்ளோபினோட ஸ்ட்ரக்சர். ஸோ நார்மல் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோம்னா, ஸோ அட் பர்த் அப்படின்னு பார்க்கும்போது 13.5 19.5 g/dL வரைக்கும் இருக்கணும். பிலோ 2 இயர்ஸாக இருந்தாங்கன்னா 10.5 g/dL இருக்கணும். 2 to 6 இயர்ஸ் உள்ள குழந்தைங்களாக இருந்தால் 11.5 g/dL வரைக்கும் இருக்கணும். அதுவே 6 to 12 இயர்ஸ் உள்ள குழந்தைகளாக இருந்தால் 11.5 g/dL வரைக்கும் இருக்கணும். அடல்ட் மேல் அப்படின்னா 13.5 g/dL இருந்து 17.5 g/dL வரைக்கும் இருக்கலாம். அதுவே ஃபீமேல்ஸாக இருந்தால் 12 to 16 g/dL. இதுதான் வந்து நார்மல் ரேஞ்ச். ஸோ நார்மல் ரேஞ்சை விட ஹீமோக்ளோபின் பிளட்டில் கம்மியாக இருந்ததுன்னா அது அனிமியான்னு சொல்கிறோம். அதுக்கான காரணங்கள் என்ன? ஒன்று வந்து ஆர்பிசிஸ் உற்பத்தி ஆகிறதே கம்மியாக இருக்கலாம், இல்லைன்னா ஆர்பிசிஸ் அதிகமாக இழக்கப்படலாம். இந்த ரெண்டு தான். ஸோ கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகுது, உற்பத்தி ஆகுறது போன் மேரல உற்பத்தி ஆகும், அதுவே கம்மியாகுதுன்னா என்னென்ன காரணங்கள்? இன்அடிக்குவேட் அயன், அயன் பற்றாக்குறை, விட்டமின் B12 பற்றாக்குறை, ஃபோலேட் பற்றாக்குறை, இல்லைனா ஜிங்க், கோபால்ட் அந்த மாதிரியான சில தனிமங்களோட பற்றாக்குறையாக இருக்கலாம். இல்லை பெரிஃபரல் காசாக பார்த்தோம், ஆர்பிசிஸ்னால் அதிகமாக இழக்கப்படுது. எதனால் இழக்கப்படுது? ஏதோ ஒரு பிளட் லாஸ் இருந்தால், இல்லை ஹீமோலைசிஸ் ஆனால். ஸோ காரணங்கள்னு பார்க்கும்போது உற்பத்தி ஆகிறது கம்மியாக இருக்குது, இல்லைனா போதுமான அளவு உற்பத்தி ஆனாலும் அது அழிக்கப்படுது, இல்லைனா இழக்கப்படுது. இதுதான் வந்து அனிமியாக்கான காசாக இருக்குது. ஸோ அறிகுறிகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஏதாவது பிளட் லாஸ் இருந்ததுன்னா ஹைப்போ அலிமியா ஷாக், அதுக்கான அறிகுறிகள் இருக்கும். இல்லை காமனான்னு பார்த்தோன்னா ஃபெட்டிக்காக இருப்பாங்க, லாஸ் ஆஃப் ஸ்டாமினா, ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கும், பிரெத்லெஸ்னஸ் இருக்கும், டாக்கிகார்டியாக இருக்கும், டிசினஸ், லைட் ஹெட்டட்னஸ், ரொம்ப பேலராக இருப்பாங்க பார்க்குறதுக்கே, ஸ்கின் அண்ட் மியூக்கஸ் மெம்பரன்லாம் பேலராக இருக்கும். இல்லை ரொம்ப சிவியரானா கேரட்டட் ஆர்டரி டிசீஸ், கொரோனரி ஆர்டரி டிசீஸ், ஆஞ்சைனா, இந்த மாதிரியான சில டிசீஸுமே வர்றதுக்கு அனிமியா ஒரு காரணமாக அமையுது. ஆனால் நம்மளோட கண்ட்ரிலன்னு பார்க்கும்போது அயன் டெஃபிஷியன்சி அனிமியா தான் ரொம்பவே காமனாக இருக்குது. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ இரும்பு சத்து பற்றாக்குறையினால் வரக்கூடிய அனிமியாவை அயன் டெஃபிஷியன்சி அனிமியான்னு சொல்கிறோம். நார்மல் அயன் எவ்வளோ இருக்குது நம்ம பாடியிலனா 0.34% இருக்குது. டெய்லி ரெக்கமெண்டட் அயன் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா, மேல் வந்து 8 mg, போஸ்ட் மெனோபாசல் உமனாக இருந்தால் அவங்க 8 mg, மென்ஸ்ட்ரேட்டிங் இல்லை ப்ரெக்னென்ட் உமனாக இருந்தால் 15 to 18 mg எடுத்துக்கணும். ஸோ இயர் வைஸாக இங்கே கொடுத்துருக்கேன் எவ்வளோ எடுத்துக்கணும்னு, ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அயன் டெஃபிஷியன்சி அனிமியாக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, க்ரானிக் பிளட் லாஸ், அதாவது ரொம்ப ரத்தம் நமக்கு தெரியாமலே போயிட்டு இருக்கோம், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனில், ஈசோஃபாகோசைட்டோசிஸ், இல்லை பெப்டிக் அல்சர், இல்லை ஏதாவது கேன்சர் ஏதாவது இருந்ததுன்னா, இல்லை இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், ஊக்வாம் இன்ஃப்ரக்ஷன் சொல்லுவாங்க, அது குடற்புழுக்கள் ஏதாவது இருந்ததுன்னா, ஜெனிட்டோ யூரினரி காஸ்னு பார்க்கும்போது ஹெவி மென்சுரல் ப்ளீடிங் இருக்குது, இல்லைனா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வர ப்ளீடிங் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரியான காரணங்கள்னால பிளட் லாஸ் ஆனால், இல்லை டிக்ரீஸ் அயன் அப்சார்ப்ஷன், நம்ம வந்து தேவையான அளவு எடுத்துக்கிறோம் ஆனால் அப்சார்ப்ஷன் சரியாக நடக்கலை, இந்த ஏதாவது கோலிக் டிசீஸு, அட்ரோபிக் கேஸ்டைட்டிஸ், இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ், ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரியான சில கண்டிஷன். இல்லை நம்ம டிக்ரீஸ் அயன் இன்டேக், அயனை வந்து நம்ம போதுமான அளவு எடுத்துக்கல, எதுலலாம் வளர்கிற குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா அவங்க, அதுக்கப்புறம் வெஜிடேரியனாக இருந்தால் அவங்க,
அதுக்கப்புறம் ஈட்டிங் டிசார்டர் இருக்கவங்க, இவங்களாம் வந்து அயனே போதுமான அளவு எடுத்துக்கலன்னா இந்த அனிமியா வரும். ஸோ இன்க்ரீஸ் டிமாண்ட்னு பார்க்கும்போது ப்ரெக்னென்சியில் அதிகமாக தேவைப்படுது, அதுக்கப்புறம் பிளட் டொனேட் பண்ணோன்னா அதில் அதிகமாக தேவைப்படுது, மென்சுரல் லாஸு, அப்புறம் வளர்கிற குழந்தைங்க இவங்களுக்குலாம் அதிகமாக தேவையும் படுது, டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ சிம்டம்ஸ் ஆஃப் அயன் டெஃபிஷியன்சி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வீக்காக இருப்பாங்க, ஃபெட்டிக்காக இருக்கும், வீக்னஸ் இருக்கும், ஹெட்ஏக் இருக்கும், பால்பிட்டேஷன் இருக்கும், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப பேலராக இருப்பாங்க, ஸ்கின் அண்ட் மியூக்கஸ் மெம்பரன்லாம். இன்வெஸ்டிகேஷன்னு பார்க்கும்போது ஹெச்பி பார்க்குறோம், எம்சிவி மீன் கார்பஸ்குலார் வால்யூம், எம்சிஹெச் மீன் கார்பஸ்குலார் ஹீமோக்ளோபின், எம்சிஹெச்சி மீன் கார்பஸ்குலார் ஹீமோக்ளோபின் கான்சன்ட்ரேஷன், கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், சீரம் அயன் பார்க்குறோம், அப்புறம் வந்து டிஐபிசி டோட்டல் அயன் பைண்டிங் கெப்பாசிட்டி, ஃபெரிட்டின் பார்க்குறோம், அப்புறம் ஃபெரிபரல் ஸ்மியரில் பார்க்குறோம் எந்த டைப் ஆஃப் அனிமியான்றதுக்காக, அப்புறம் ஏதாவது க்ரானிக் பிளட் லாஸ் இருந்ததுன்னா அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதை ரூல் அவுட் பண்ணணும், அதுக்கப்புறம் பெல்லுரூபின் பார்க்கணும், லிவர் டிசீஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். பெல்லுரூபின் எல்டிஹெச் இந்த மாதிரியான டெஸ்ட்டுக்கள் மூலயமா என்ன டைப் ஆஃப் அனிமியா, இல்லை இது அயன் டெஃபிஷியன்சி அனிமியா தானா அப்படின்றத பார்க்கணும். கடைசியாக போன் மேரோ பயாப்சி வரைக்குமே இருக்குது, இதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷனாக சொல்கிறோம். ட்ரீட்மெண்ட்னு பார்க்கும்போது அயன் டெஃபிஷியன்சி அனிமியாவுக்கு அயன் சப்ளிமெண்ட்ஸ் தான் கொடுக்கணும், அது டேப்லெட் ஃபார்ம்லேயோ இல்லை இன்ஜெக்ஷன் ஃபார்ம்லேயோ கொடுக்கலாம், அது மைல்டாக மாடரேட்டாக சிவியரான்றதை பார்த்து, இல்லை ஏதாவது பிளட் லாஸ் இருந்தது அதனால் வந்த அனிமியா இது அப்படின்னா அதுக்கு வந்து பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும். ப்ரிவென்ஷன் வந்து அயன் ரிச் டயட் தான், அதாவது அயன் ரிச் டயட்லேயே ரெண்டு ஃபார்ம் ஆஃப் அயன்ஸ் இருக்குது, ஒன்று வந்து ஹீம் அயன்னு சொல்லுவோம், இது வந்து கிரகிச்சுக்கிற தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது உடலில், நான் ஹீம் அயன் அப்படின்றது வந்து இதோட அப்சார்ப்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஸோ ஹீம் அயன் ஃபார்மில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அந்த அயன் வந்து உடலில் நேரடியாக சேருது, இது வந்து ஃபிஷ்ஷு மீட்டு அந்த மாதிரி நான்வெஜ்ஜில் லிவர் அப்புறம் பீஃப் அதிலலாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் ஹீம் அயன் வந்து சோயா, காலிஃப்ளவர், ப்ரக்கோலி, எக்ஸு, அதுக்கப்புறம் ஓட்ஸ் இந்த மாதிரி சோயா இதிலலாம் வந்து நான் ஹீம் அயன் இருக்குது. அயன் ரிச் ஃபுட்ஸ் சாப்பிட்றது மூலயமா நம்மளால் அயன் டெஃபிஷியன்சி அனிமியாவை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ அது என்ன டைப் ஆஃப் அனிமியான்றதை பார்த்து நம்ம சாப்பிட்ணும். அது மட்டும் இல்லாமல் ட்ரை நட்ஸ்லலாம் கூட இருக்குது, இந்த உலர் திராட்சை, பேரிச்சம்பழம் இதிலலாமும் சரி கொஞ்சமாக இருக்குது. ஸோ நம்ம அயன் சாப்பிட்றோன்னா அது ஜீர்ணிக்கிறதுக்கு விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். அந்த விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் என்ன பண்ணோன்னா அயன் அப்சார்ப்ஷனை அதிகப்படுத்தும். அதுவே நம்ம சாப்பிட்டதுமே காஃபி டீ அந்த மாதிரி எதுவும் சாப்பிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா அயன் அப்சார்ப்ஷன் வந்து டிக்ரீஸ் பண்ணும். நமக்கு போதுமான அளவு எடுத்துக்கிட்டாலுமே இந்த மாதிரி காஃபி டீலாம் குடிக்கும்போது அதோட அப்சார்ப்ஷன் கம்மியாகுது. ஸோ விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸான சிட்ரிக் ஆசிட் ரிச்சான அந்த லெமன் கிவி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்சார்ப்ஷன் அதிகமாகும். ஸோ எப்படி இரும்பு சற்று பற்றாக்குறையினால் அயன் டெஃபிஷியன்சி அனிமியா வருதோ அதே போல் விட்டமின் B12 அப்புறம் ஃபோலேட் இந்த ரெண்டு சத்துக்கள்னாலையும் அனிமியா அப்படின்றது ஒன்று வருது. ஸோ விட்டமின் B12 வந்து அசைவர்களை காட்டிலும் சைவர்களுக்கு ரொம்பவே அதிகமாக வருது. ஏன்னா விட்டமின் B12ஓட சோர்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது அசைவ உணவுகளில் ரொம்பவே அதிகமாக இருக்குது, மட்டன், சிக்கன், பீஃப், மீன் அதிலலாம் முட்டை இதிலலாம் வந்து விட்டமின் B12 ரொம்பவே நிறைஞ்சு காணப்படுது. இதுவே சைவ உணவுகளில் என்ன இடத்துல வந்து விட்டமின் B12 இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பால் மற்றும் பால் சார்ந்த உணவுகளில் இருக்குது, அப்புறம் மஷ்ரூமில் இருக்குது, இந்த மாதிரி உணவுகளில் விட்டமின் B12 இருக்குது. ஸோ அனிமியா அயன் டெஃபிஷியன்சியில் வந்திருக்கா, இல்லை விட்டமின் B12னால் வந்திருக்கா, இல்லை ஃபோலேட் பற்றாக்குறையினால் வந்திருக்கான்றதை கண்டுபிடிச்சி அதுக்கான சரியான உணவுகளையும் அந்த பழக்க வழக்கங்களையும் நம்ம எடுத்துக்கிறது மூலமா இரத்த சோகையை குணப்படுத்த முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.